ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இடுமன் தமிழ் மருத்துவம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நரம்பு தளர்ச்சி குறைபாடுகளுக்கான தீர்வுகளை நம்ம தமிழ் மருத்துவ முறையில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இடுமன் தமிழ் மருத்துவத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கு என்ன காரணன்றதை தெரிஞ்சுக்கலாம் நரம்பு தளர்ச்சி குறைபாடு ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் நம்ம உடலில் இருக்க ஊட்டசக்தி குறைபாடு அதிகப்படியான சிந்தனையும் கடுமையாக வேலை பார்க்குறனாலையும் சில பேர் ரொம்ப கடுமையான உடற்பயிற்சி செய்வதனாலையும் நரம்பு தளர்ச்சி குறைபாடு ஏற்படுது இன்னும் உடலில் சீரற்ற இதய துடிப்புனாலேயும் நம்ம நரம்புகளில் ஏற்பட்ட காயத்தினாலையும் உடலில் சமநிலை குறைபாடு ஏற்படுவதனாலையும் நரம்பு தளர்ச்சி உண்டாகுது மன உளைச்சல்னாலையும் தேவையற்ற தீய பழக்கங்கள்னாலையும் இன்னும் பல காரணத்தினால நரம்பு தளர்ச்சி ஏற்படுது நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுனால நமக்கு உடலில் ரொம்ப சோர்வு உண்டாக்கும் தசைப்பிடிப்புகள் ஏற்படும் கை கால் நடுக்கம் உண்டாகும் உடலில் எரிச்சலும் உடல் முழுவதும் வலியே உண்டாக்கும் நரம்பு தளர்ச்சி குறைபாடு ஏற்படுவதனால நமக்கு உடலில் அச்சம் பயம் பதட்டம் நடுக்கம் கூச்சம் உடல் உதறல் இன்னும் குடும்பத் தம்பதிகள் மன மகிழ்ச்சி குறைவு உண்டாகும் இதுபோல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்மை குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு நரம்புத் தளர்ச்சி குறைபாடுகளை குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குறிப்புகளை இப்ப பார்க்கலாம் இப்ப ஆப்பிளை பயன்படுத்தி ஒரு டிப்ஸை பார்க்கலாம் ரெண்டு ஆப்பிள் பழமாக எடுத்துக்கோங்க நல்லா பெரிய பழமாகவே ரெண்டு ஆப்பிள் பழமாக எடுத்து முதல் நாள் இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றிக்கோங்க அதில் இந்த ரெண்டு ஆப்பிள் பழத்தையும் போட்டு வச்சுருங்க மறுநாள் காலையில் இந்த ரெண்டு ஆப்பிள் பழத்தையும் அப்படியே எடுத்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டு வாங்க இதை காலையில் உணவுக்கு முன்னாடி இந்த ஆப்பிள் ஜூஸை தினசரி சாப்பிட்டு வாங்க இதே மாதிரி ஒரு மண்டலம் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வர மேற்கொண்டு நான் சொன்னேன் நோய்கள் குணமாகும் ஆப்பிள் ஜூஸ் நீங்கள் சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்கு எந்த உணவுகளும் சாப்பிட வேணாம் ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் எந்த உணவுகளாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் தேவைப்பட்டால் இந்த ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக காய்ச்சின பசும்பால் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இந்த முறையை தொடர்ந்து தினசரி பயன்படுத்திட்டே வாங்க ஒரு மண்டலம்லேருந்து ரெண்டு மண்டலம் வரை நீங்கள் இதை முறையை செஞ்சு சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி பாதிப்புனால் ஏற்படக்கூடிய பல உபாதைகளை குணப்படுத்தலாம் அடுத்ததாக தூதுவளை பொன்னாங்கண்ணி சுவரணம் தூதுவளை சுவரணமும் பொன்னாங்கனி சூர்ணமும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த சூர்ணத்தை சம அளவாக நீங்கள் வாங்கி கலந்துக்கோங்க அதாவது தூதுவளை சூர்ணம் நூறு கிராம் எடுத்துக்கிட்டால் பொன்னாங்கனி சூர்ணம் நூறு கிராம் எடுத்து ரெண்டையும் சம அளவாக எடுத்து ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் இருந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து காலையிலையும் மாலையிலையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் காய்ச்சின பசும்பாலில் நீங்கள் கலந்து சாப்பிட்டு வர கை கால் நடுக்கம் உதறல் பதட்டம் பயம் அச்சம் உடல் சோர்வு இன்னும் நரம்பு தளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குணமடையும் இந்த முறையை ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரை இதே மாதிரி தினசரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திட்டு வர நரம்பு தளர்ச்சி குறைபாடுகளை குணப்படுத்தலாம் இப்போ அடுத்ததாக ஒரு லேகிய முறையை பார்க்கலாம் அமுக்கரா லேக்கியம் அமுக்கரா லேகியம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த அமுக்கரா லேகியத்தை வாங்கி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து காலையும் மாலையும் உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் காய்ச்சின பசம்பால் தண்ணி சேர்க்காமல் காய்ச்சின பசும்பாலாக எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் பசும்பால இந்த லேகியத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு வாங்க இந்த முறையை ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் தொடர்ந்து இதே மாதிரி காலையும் மாலையும் சாப்பிட்டு வாங்க தேவைப்பட்டால் ஓரிரு மாதங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குறைபாடுனால் ஏற்படக்கூடிய பல குறைபாடுகளை குணப்படுத்த முடியும் இப்போ அடுத்த முறையை பார்க்கலாம் சுத்தமான தேன் பசும்பால் சேர்த்து ஒரு மருத்துவ முறையை பார்ப்போம் சுத்தமான தேனா ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இந்த தேனோட இரநூறுலருந்து இரநூத்தம்பது எம்எல் காய்ச்சின பசும்பால் தண்ணி சேர்க்காத பசும்பாலாக காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாலில் ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம எடுத்த நயமான தேனை இதோடு கலந்து முப்பது நாளில் நாற்பது நாள் காலையும் மாலையும் இதே முறையில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வர நரம்பு மண்டலம் வலுப்பெற்று நம்மளுடைய தேகம் வலு அடைந்து உடல் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் குடும்ப தம்பதிகளுக்கு மன மகிழ்வும் மகிழ்ச்சியும் தரும் இப்போ அடுத்ததாக முறையை பார்க்கலாம் அவுரி சூர்ணம் இந்த ரெண்டு சூர்ணமும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சூர்ணமும் அவுரி சூர்ணமும் சம அளவாக எடுத்து நீங்கள் கலந்துக்கலாம் அதாவது சூர்ணம் நூறு கிராம்னா அவுரி சூர்ணம் நூறு கிராம் அளவு ரெண்டையும் சம அளவாக எடுத்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதிலிருந்து ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்து தண்ணி சேர்க்காமல் காய்ச்சின பசும்பால் இரநூத்தம்பது எம்எல் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது எம்எல் காய்ச்சின பசும்பாலோட ஒரு ஸ்பூன் அளவு இந்த சூர்ணத்தை கலந்து காலையும் மாலையும் இரு வேளை இதோட தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவு தேனும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உணவுக்கு முன்னாடி இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டு வரணும் முப்பதுலேருந்து நாற்பது நாட்கள் இந்த முறையை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சினால் ஏற்பட்ட நான் ஏற்கனவே சொன்ன மேல் சொன்ன குணங்கள் எல்லாமே குணமாகி வரும் இந்த முறையை நீங்கள் ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வரலாம் தேவைப்பட்டால் ஓரிரு மாதங்கள் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்திட்டு வர நரம்பு தளர்ச்சி பாதிப்புனால ஏற்படக்கூடிய பல குறைபாடுகள் மேல் சொன்ன குறைகள் எல்லாமே குணமாகி வரும் இப்போ அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் தேனில் ஊறிய பேரிச்சம்பளம் மூணுலேருந்து அஞ்சு பேரிச்சம்பளம் வயதுக்கு தகுந்தா போல் தேனில் ஊற வச்ச பேரிச்சம்பளம் கொட்டை நீக்கியதை தினசரி இரவு தூங்குவதற்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் காய்ச்சின பசும்பாலை நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இதை ஒரு மண்டலத்திலிருந்து மூணு மண்டலம் வரை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வர தேவைப்பட்டால் இதே மாதிரி நீங்கள் ஓரிரு மாதங்கள் சாப்பிட்டு வரலாம் இந்த முறையை நம்ம பயன்படுத்திட்டு வரனால நரம்பு மண்டலங்கள் வலுப்பெற்று நம்ம மூளைக்கு நல்ல பலம் தருது உடல் நல்ல ஆரோக்கியமும் நல்ல ஞாபக சக்தியும் உண்டாக்கும் மன குழப்பத்தை தீர்த்து மன அமைதியை உண்டாக்கும் உடலும் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் இதனால் நமக்கு நல்ல உறக்கம் கிடைக்கும் மேல் நான் சொன்ன பாதிப்புகள் எல்லாமே குணம் பெற்று நல்ல மாற்றம் தந்து நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்துது இப்போ அடுத்ததாக அஸ்வகந்தி லேகியம் முறையை பார்க்கலாம் அஸ்வகந்தி லேகியம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஏற்கனவே அமுக்ரா லேகியத்தை பயன்படுத்தி ஒரு முறையை பார்த்தோம் அஸ்வகந்தி லேகியமும் அமுக்கரா முறையிலந்து எடுக்கப்பட்டது ஆனால் இன்னும் பல மருத்துவ குணாதிஷயங்கள் அளவு முறைகளில் இதை செஞ்சுருக்காங்க இந்த அஸ்வகந்தி லேகத்தை ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க காலையிலையும் மாலையிலையும் ஒரு ஸ்பூன் அளவு அஸ்வகந்தி லேகியத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் காய்ச்சின பசும்பால் அதாவது தண்ணி சேர்க்காமல் காய்ச்சின பசும்பால் சாப்பிட்டு வாங்க இந்த முறையை ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதங்கள் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் தேவைப்பட்டால் ஓரிரு மாதங்கள் இதே அளவு முறையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குறைபாடுகள் எல்லாமே நீங்கி வரும் நரம்பு மண்டலங்கள் எல்லாம் வலுப்பெற்று தேகத்துக்கும் நல்ல வலிமை தந்து உடலுக்கு நல்ல ஆரோக்கியமும் தம்பதிகளின் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியும் தரும் இப்போ அடுத்த ஒரு முறையை பார்க்கலாம் பூமி சர்க்கரை கிழங்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு இது ரெண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த கிழங்குகளோட சூரணத்தை சம அளவாக எடுத்துக்கலாம் பூமி சர்க்கரை கிழங்கு ஐம்பது கிராம்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணம் ஐம்பது கிராம் ரெண்டையும் எடுத்து சம அளவாக கலந்துக்கோங்க இதிலிருந்து ஒரு ஸ்பூன் அளவு சூரணத்தை எடுத்து இதோட ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டையும் ஒரு டம்ளர் பாலில் கலந்து காலையிலையும் மாலையிலையும் ஒரு நாளைக்கு இரு வேளையா இந்த முறையை ஒரு மாதத்திலிருந்து மூணு மாதங்கள் தொடர்ந்து செஞ்சு சாப்பிட்டு வரலாம் தேவைப்பட்டால் சில மாதங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வாங்க சூடு உடல் காந்தல் உடலில் ஏற்படக்கூடிய எரிச்சல் உடல் கடுப்பு உடல் சோர்வு இன்னும் மேற்கொண்டு நான் சொன்ன நரம்பு தளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளை குணப்படுத்தலாம் இப்போ அடுத்ததாக ஒரு லேகிய முறையை பார்க்கலாம் சதாவரி லேகியம் சதாவரி லேகியம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த சதாவரி லேகியத்தை ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டு ஒரு டம்ளர் காய்ச்சின பசும்பாலை சாப்பிட்டுக்கோங்க இந்த முறையை தினசரி இருவேளையாக காலையிலையும் மாலையிலையும் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வாங்க இந்த முறையை ஒரு மாத காலத்துலேருந்து மூணு மாத காலங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த முறையில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வரலாம் வேண்டுமானால் சில மாதங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேற்கொண்டு நான் சொன்ன நரம்பு தளர்ச்சி பாதிப்புனால் ஏற்படக்கூடிய பல குறைபாடுகளை குணப்படுத்தலாம் இதோடு உணவு முறையில் வாரத்திற்கு இருமுறை ஒரு பெரிய மல்கோவா மாம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வர நரம்பு மண்டலங்கள் எல்லாம் வலுப்பெற்று நம்ம உடலுக்கு நல்ல ஆரோக்கியமும் தருந்து நரம்பு பாதிப்புகளை குணப்படுத்தி உடலுக்கு நல்ல ஆரோக்கியமும் வலிமையும் தந்து தம்பதிகளுக்கு நல்ல குடும்ப மகிழ்ச்சியும் தரும் அடுத்த ஒரு முறையை பார்க்கலாம் ஓரிதல் தாமரை சுரணம் ஓரிதல் தாமரை தனியாக பாக்கெட்டில் கிடைக்கும் அதை வாங்காதீங்க ஓரிதல் தாமரையோட அதிமதுரம் சந்தனம் ஏலம் இன்னும் பல மூலிகைகள் கலந்த கலவையாக நாட்டு மருந்து கடைகளில் டப்பாவில் கிடைக்கும் அந்த ஓரிதல் சூர்ணத்தை வாங்கி தினசரி காலையும் மாலையும் அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு டம்ளர் பால் இல்லைன்னா தேவையான அளவு சுத்தமான நெய்யோடு கலந்து நீங்கள் சாப்பிட்டு வரலாம் இந்த முறையை ஒரு மாதத்திலிருந்து மூணு மாதங்கள் வரையும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு இரு சாப்பிட்டு வாங்க தேவைப்பட்டால் சில மாதங்கள் இதே மாதிரி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் இந்த முறையை நம்ம செஞ்சு வரனால நான் சொன்ன நரம்பு தளர்ச்சி குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் தேக சூடும் தீர்ந்து நீர்க்கடுப்பு விலகி எலும்புருக்கி நோய்களை குணப்படுத்தி உடல் உஷ்ணத்தையும் தனித்து உடலுக்கு நல்ல ஆரோக்கியமும் வலிமையும் தருது இன்னும் நரம்பு மண்டலங்கள் எல்லாம் வலுப்பற்று தேக ஆரோக்கியம் தந்து தம்பதிகளுக்கு நல்ல குடும்ப மகிழ்ச்சியும் தரும் மேலும் இது போன்ற நரம்பு தளர்ச்சிக்கும் ஆண் பெண் ஆண்மை குறைபாடுகளுக்கும் இன்னும் பல மருத்துவ குறிப்புகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள்